அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொட்டீன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொட்டீன் அப்படிங்கிறது வந்து நம்ம செய்கிற வேலைகளை வந்து ரொம்ப சிறப்பாகவும் சிஸ்டமேட்டிக்காகவும் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டீக்ளட்டரிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இது டெய்லி, வீக்லி, மந்த்லி அண்ட் சீசனல் ரொட்டீன் பற்றி பார்க்க போகிறோம். டெய்லி ரொட்டீன், டீக்ளட்டரிங் ரொட்டீன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம செய்ய வேண்டிய ஃபஸ்ட்டு டாஸ்க் என்ன அப்படின்னா மேக்கிங் த பெட். காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம படுத்த படுக்கைகளை ரொம்ப நீட்டாக அரேஞ்ச் பண்ணி, கிளியர் பண்ணி, சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறது வந்து ஒரு பெரிய அக்காம்ப்ளிஷ்மெண்ட் ஃபீலிங்கை கொடுக்கும். நம்ம மட்டும் இல்லை, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அதை பழக்கப்படுத்தணும். ரொம்ப டயர்டாக நம்ம வரும்போது நம்ம பெட்டு வந்து கிளியராக இருந்துச்சுன்னா தட் வில் டெஃபினெட்லி கீப் யுவர் செல்ஃப் ஹாப்பி. அடுத்து பார்த்திங்கன்னா டேக்லிங் த கிளட்டர். எங்கெங்கே கிளட்டர் செய்கிறதோ அதை இமீடியட்டாக கிளியர் பண்ணோம் அப்படின்னா அதுவும் வந்து ஒரு பெரிய ருட்டீன், நல்ல ருட்டீன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ டெய்லி நம்ம வந்து வீட்டுக்குள்ளே நிறைய இடத்த வந்து நம்ம புழங்குவோம். நம்ம சில திங்ஸ்லாம் அந்தந்த இடத்துலையே நம்ம வச்சுட்டு போயிட்டோன்னா அது ஒரு கிளட்டர் என்விரான்மெண்ட்டை கொடுக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இமீடியட்டாக கிளட்டரை வந்து கிளியர் பண்ணணும். அண்டு நம்ம சமைக்க வரும்போது சமைச்சு முடித்ததுக்கப்புறம் டயர்டாக இருக்குதுன்னு போய் உக்காந்தோன்னா அவ்வளோதாங்க, அதுக்கப்புறம் ஒரு பெரிய கயாட்டிக் கிளட்டரே உருவாயிரும். எப்பயுமே சமைச்சு முடித்தோடனே எந்த வேலையை முடித்தாலும் இமீடியட்டாக அந்த பொருட்களை வந்து அகற்றி சுத்தம் பண்ணுறது வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ரொட்டீன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். பாத்திரங்களை எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும், குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தால் ஷூவை வந்து ப்ராப்பராக வந்து ஒரு பிளேஸில் வைக்கிறதா இருக்கட்டும், ஸோ டிஃபன் பாக்ஸ் எடுத்து போகிறதா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம டெய்லி ரொட்டீனில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோன்னா ஒரு கிளட்டர் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டை நம்மளால் வீட்டில் மெயின்டைன் பண்ண முடியும். நம்மக்கிட்ட டூ வீலரோ ஃபோர் வீலரோ எந்த வெஹிக்கிள் இருந்தாலும் நம்ம பார்க் பண்ணி முடித்தோன்னே அதில் இருக்கிற எல்லா பொருட்களையும் வந்து இமீடியட்டாக நம்ம கிளியர் பண்ணணும். அப்படி கிளியர் பண்ணுறதன் மூலமாக ஒரு கிளட்டர் ஃப்ரீ வெஹிக்கிளை வந்து நம்மளால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இது நீங்கள் காராக இருக்கலாம், இதுவாக இருக்கலாம், எந்ததையும் அப்படி இப்படியே போடாமல் இமீடியட்டாக சிரமம் பார்க்காம நம்ம கிளியர் பண்ணணும். ஸோ வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோன்னே எவ்ரி திங் ஷுட் ஹாவ் அ ஹோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நம்ம வீட்டுக்குள்ளே நுழையும் போது ஸ்கூலாக இருக்கட்டும், இல்லை வேலையில் முடிச்சு வரவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே ஒவ்வொரு பொருட்களையும் அந்தந்த இடத்துல வைக்கிறதுக்கு நம்ம பழக்கப்படுத்தணும். இதை வந்து நீங்கள் ஒரு ரொட்டீனாக ஃபாலோ பண்ணும்போது உங்களால் ஒரு கிளட்டர் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டை மெயின்டைன் பண்ண முடியும். அதே மாதிரி டெய்லி லாண்ட்ரி, நம்ம யூனிஃபார்மாக இருக்கட்டும், நம்ம போடுற துணிகளாக இருக்கட்டும், அங்கங்கே போடாமல் அதை இமீடியட்டாக வந்து ஒன் டே பர் லாண்ட்ரி அப்படின்னு சொல்லி நம்ம போட்டோம் அப்படின்னாலும் நம்ம அழுக்கு துணிகளை சேராமல் ஒரு வந்து ஒரு கிளட்டர் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டை நம்ம வீட்டில் மெயின்டைன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லைங்க, அன்னன்னைக்கு வந்து ட்ராஷை கிளியர் பண்ணணும். அதாவது நம்ம குப்பைகளை வந்து உடனுக்குடன் கிளியர் பண்ணணும். இதனால் நிறைய பெனிஃபிட் இருக்குது, நான் அதை பற்றி நிறைய வீடியோஸில் பண்ணியிருக்கேன். கொசுக்கள் வராமல் நம்ம தடுக்கலாம், ஒரு கிளட்டர் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டையும் நம்ம க்ரியேட் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீக்லி ரொட்டீன். ஒரு வாரத்தில் நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீக்லி ரொட்டீன் அப்படின்னு சொல்லி வரும்போது ஏதாவது ஒரு ஷெல்ஃபை வந்து நான் வந்து டீக்ளட்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணுவேன். அதுக்காக ஒரு டைமும் நான் செட் பண்ணிக்குவேன். எப்போ ஃப்ரீயாக இருக்கணும், எப்போ வந்து அவைலபிளாக இருக்கணும், அந்த டைமில் ஒரு ஷெல்ஃபை வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஏன்னா பெரிய டாஸ்க் எடுத்து அது நமக்கு வந்து ஒரு பெரிய டயர்ட்னஸை கொடுக்கும். ஸோ பெண்கள் வந்து பொதுவாக வந்து நம்ம நிறைய வேலை பார்த்துட்டே இருப்போம். ஸோ டீக்ளட்டரிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு டாஸ்க்கு. அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம பெருசாக ஏதாவது ஒன்று எடுத்து நம்ம டிசப்பாயிண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு டாஸ்க்கு, ஒரு சின்ன ஷெல்ஃப் மாதிரி எடுத்து அந்த ஷெல்ஃபில் இருக்கிற ஐட்டம்ஸை வந்து நான் டீக்ளட்டர் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து வீட்டுக்கு போடுற நம்ம க்ளோத்ஸ், நைட் ட்ரெஸ்ஸஸ், இதெல்லாம் வந்து நான் டீக்ளட்டர் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்து வாரத்தில் ஏதாவது ஒரு ஷெல்ஃபு, எதையாவது ஒரு சின்ன போர்ஷனை எடுத்து நீங்கள் டீக்ளட்டர் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு எந்த ஒரு டயர்டும் இருக்காது, ஓவர்வெல்மிங்காகவும் இருக்காது, கம்ஃபர்டபுளாக ஒரு அக்காம்ப்ளிஷ்மெண்ட் ஃபீலிங்கோட ஒரு டாஸ்க்கை நீங்கள் அச்சீவ் பண்ண மாதிரி இருக்கும். இது நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த டாஸ்க் அசைன் பண்ணுங்கள். அவங்கவுங்களோட புக்ஸாக இருக்கட்டும், பேக்காக இருக்கட்டும், அவங்க ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அந்தந்த ஏரியாவை ஒரு டே ஒதுக்கி மேக் இட் அஸ் அ ஃபேமிலி டீக்ளட்டரிங். ஸோ இது வந்து என்னோடய வீக்லி டீக்ளட்டரிங் ருட்டீனில் எப்பயுமே நான் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஷெல்ஃபாக ஃபோக்கஸ் பண்ணும்போது ஒரு மாதத்தில் நம்ம கண்டிப்பாக ஒரு ரூமை ஃபுல்லாக நம்மளால் டீக்ளட்டர் பண்ண முடியும். ஒன்ஸ் நான் டீக்ளட்டர் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது, நிறைய ஐட்டம்ஸ் வந்து, நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து
யூஸ் பண்ணாமையே வந்து அது அப்படியே புதுசாகவே இருந்துச்சு. ஸோ பத்தாமல் இருக்கிற ட்ரெஸ்ஸு, எலாஸ்டிக் போன ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் வந்து நான் வந்து கிளியர் பண்ணுறேன். ஓரளவுக்கு குவாலிட்டியான ட்ரெஸ்ஸு, சைஸ் சின்னதாக இருக்க ட்ரெஸ் எல்லாம் வந்து யாராவது வந்து கஷ்டப்படுறவங்க, யாராவது ஏழைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப டேமேஜான திங்ஸை வந்து எப்பயுமே நான் கட் பண்ணி அதை வந்து டெய்லி வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நான் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுவேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம டீக்ளட்டர் பண்ணின ஐட்டம்ஸை வந்து இமீடியட்டாக கிளியர் பண்ணுறது என்றைக்குமே நல்லது. ஏன்னா நீங்கள் ஒரு நாள் அதை போட்டால் கூட உங்களுக்கு வந்து அதை திருப்பி எடுத்து யூஸ் பண்ணணுன்ற ஒரு தாட் வரும். அதனால் இமீடியட்டாக அதை கிளியர் பண்ணிடுங்க. வீக்லி ருட்டீன் அப்படின்னு வரும்போது ஏதாவது ஒரு நீங்களும் உங்களுக்கு ப்ரைமரி ஃபோக்கஸாக என்ன ஏரியா வந்து ஒரு மேஜராக டீக்ளட்டராக இருக்கோ அந்த ஏரியாவை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சின்ன பேபி ஸ்டெப்பாக எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஒரு வாரம் முடியும் போது உங்களால் வந்து ஒரு பெரிய அக்காம்ப்ளிஷ்மெண்ட் ஃபீலிங்கை உருவாக்க முடியும். நான் வந்து டு ஸ்டார்ட் வித் என்னோட வீட்டுக்கு போடுற ட்ரெஸ்ஸை தான் டீக்ளட்டர் பண்ணேன். அப்புறம் ஸ்லோவாக வந்து ஆஃபீஸ் வேர்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற க்ளாசெட்டில் இருக்க மற்ற ஏரியாவும் டீக்ளட்டர் பண்ணோன்னே நிறைய ஸ்பேஸ் வந்து எனக்கு கிடச்சிது. ஒரு பீஸ்ஃபுல்லான அட்மாஸ்ஃபியரையும் என்னால் க்ரியேட் பண்ண முடிஞ்சுது. ஒன்ஸ் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ராப்பராக என்டையர் க்ளாசெட்டுமே வந்து டீக்ளட்டர் பண்ணிவிட்டு டீப் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எந்த பொருள் எங்கெங்கே இருக்குது, எவ்வளோ பொருள் இருக்குது அப்படிங்கிறதையும் என்னால் உணர முடிஞ்சுது. ஸோ நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரொட்டீன் கண்டிப்பாக ஒரு கிளட்டர் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டை உருவாக்க உங்களுக்கு உதவி செய்யும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீக்லி ரொட்டீன் வரும்போது நான் இந்த ரூமை தான் நான் ஃபோக்கஸ் பண்ணேன். ட்ரெஸ்ஸு மட்டும் இல்லாமல் இந்த ரூமில் இருக்க ஒவ்வொரு சின்ன சின்ன எலிமெண்ட்டும் ஒரு நாள் ஃபோக்கஸ் பண்ணி இந்த என்டையர் வீக்குமே இந்த ரூமை வந்து பக்காவாக கிளியர் பண்ணோம். அடுத்து மந்த்லி ரொட்டீன் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு டாஸ்க்கு, ரொம்ப நாளாக நம்ம யூஸ் பண்ணாத டச் பண்ணாத ஏரியாவை நம்ம யூஸ் பண்ணணும். அந்த வகையில் நான் வந்து மந்த்லி ருட்டீனில் எப்பயுமே பண்ணுறது பேப்பர்ஸ், டாக்குமெண்ட்ஸ், என்னோடய ஒர்க் ஸ்பேஸை தான் நான் பண்ணேன். எப்பயுமே ஒர்க் ஸ்பேஸில் நிறைய ஃபைல்ஸு, பேப்பர்ஸு, டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாமே அக்குமுலேட் பண்ணியிருப்போம். ஸோ மாதத்திற்கு ஒரு முறை வந்து அதை எல்லாத்தையுமே டீக்ளட்டர் பண்ணிவிட்டு அதை கிளியர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணாத ஃபைல்ஸ் எல்லாம் வந்து ட்ராஷ் பண்ணிவிட்டு நம்ம அதை கிளியர் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஃபீலிங்கை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நான் டிஜிட்டல் டீக்ளட்டரிங் அதையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஸோ மந்த்லி ருட்டீன் வரும்போது இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு க்ரிட்டிக்கலான ஏரியாஸை எடுத்து நான் க்ளீன் பண்ணுவேன், டீக்ளட்டர் பண்ணுவேன். அதுவும் வந்து ஒரு பெரிய அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஃபீலிங்கை கொடுக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து க்ரிட்டிக்கலான ஏரியாஸ் வந்து என்ன அப்படிங்கிறத பாருங்கள். மாதத்திற்கு ஒரு முறை அதை வந்து நம்ம டீக்ளட்டர் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஒரு கிளட்டர் ஃப்ரீ லைஃபை வந்து நம்மளால் வாழ முடியும். டீக்ளட்டரிங் அப்படின்னு பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எஃபெக்டை பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீலிங், ஒரு ஃபீல் குட் ஃபேக்டராக இருக்கும். அதை நீங்கள் பண்ணி பார்த்தா தான் அதை ஃபீல் பண்ண முடியும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து சீசனல் டீக்ளட்டரிங் பற்றி பார்க்க போகிறோம். சீசனல் டைமில் ரொம்ப அக்கேஷ்னலாக வந்து என்ன மாதிரியான ரொட்டீன்லாம் ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த கிளிப்பிங் ஏற்கனவே என்னோடய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ சீஸ்னல் அப்படின்னு வரும்போது நான் சூஸ் பண்ணது லாஃப்டில் இருக்க ஐட்டம். நம்ம வந்து பரணியில் வந்து ரொம்ப ரேராக இருக்கிற ஏரியா. நம்ம வந்து யூஸ்வலாக நம்மளை சுற்றி சுற்றி இருக்கிற பொருட்களை தான் நம்ம டீக்ளட்டர் பண்ணுவோம். நமக்கு எட்டாத ஒரு இடத்துல இருக்க பொருள் வந்து நிறைய அக்யூமுலேட் ஆகிருக்கும். ஸோ நம்ம அதையும் வந்து ஒரு அக்கேஷ்னலாக சீஸ்னலாக வந்து நம்ம டீக்ளட்டர் பண்ணும்போது எல்லா ஏரியாவும், உங்கள் வீடு அப்படின்னு வரும்போது நூக்கன் ஏரியா, உங்கள் லைஃப்பில் இருக்க எல்லா ஏரியாவையும் நீங்கள் டீக்ளட்டர் பண்ண ஒரு ஃபீலிங் இருக்கும். ஒன்ஸ் பாருங்களேன், டீக்ளட்டரிங்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் யூ கேன் ஃபீல் த காம்னஸ், ஒரு பீஸ்ஃபுல்ல வந்து நீங்கள் வீட்டில் உணர முடியும். நீங்களும் வந்து இந்த ரொட்டீன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு ஹாப்பியான, ஒரு கிளட்டர் ஃப்ரீயான என்விரான்மெண்ட்டை கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் தி என். ஹாப்பி டீக்ளட்டரிங் ஃப்ரம் டீக்ளட்டரிங் தீவா. தேங்க்யூ.